Hi guys, today நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி செய்யறது எப்படின்ட்டு. நான் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவும் பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி காய்கறிலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப வேக வேகமாக தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு பேசிக்காக என்னென்ன தேவை அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெங்காயம், தக்காளி, மிளகா, தயிர், சிக்கன், மசாலா, இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ தான் கட் பண்ணி எப்படி கட் பண்ணணும் என்னன்னு உங்களுக்கு காட்டுறாங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க ரொம்ப ஸ்லோவாகவே கட் பண்ணுறாங்கப்பா. கட் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னால் எவ்வளோவா கட் பண்ணி காட்டுவாங்க. இருக்கட்டும்ங்க, பாருங்கள் அவங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்ட்டு. எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள், நல்லா ஸ்லைஸாக போகிறாங்க. ஓகே, அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, அதுக்கு மேலே குக்கரையும் வச்சாச்சு, உள்ள ஆயில் ஊற்றிட்டாங்க, அப்புறம் மசாலா வேறு காட்டுறாங்க. அது இருங்க, முதல்ல எண்ணெயிலேருந்து போவோம். எண்ணெய் அப்புறம் நெய் ஊற்றுறாங்க. ஸோ ரெண்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உள்ள இந்த பச்சை லவங்கம், கிராம்பு, இன்னும் என்னென்னலாம் நம்ம போடுவோமோ மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஒரே இதுவாக போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு டம்மு 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 டம்முன்னு சத்தம் கேட்கும், அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆனியனை போட்டாச்சு. ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க, கிண்டக்கு கிண்டக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும், அது பொன் நிறமாக வர அளவுக்கு வதக்க சொல்லுவாங்க, வதக்குங்க. ஓ, வதக்கி முடிச்சுட்டாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதில் என்ன போடுறாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. அது போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கி முடித்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ். நமக்கு நம்ம என்ன நான்வெஜ் வாங்கிட்டு வரோமோ அதை போட்டு செஞ்சுக்கலாங்க. ஒன்று சிக்கன் இல்லை மட்டன், நமக்கு எது விருப்பமோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். போட்டாச்சு, நான்வெஜ் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கலராங்க கலராங்க, அப்போ தாங்க அந்த மசாலாலாம் உள்ளே ஏறும். ஸோ ஏறிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உப்பு போட்டாங்க, மிளகாத்தூள் போட்டாங்க, அப்புறம் மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், இன்னும் உங்கள்கிட்ட வேறு என்னென்னலாம் தூள் இருக்கோ எல்லாத்தையும் போடுங்க. இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டு செய்யுங்க. ஓகே, நல்லா போட்டுட்டாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. கிட்ட காட்டுறாங்க என்ன தூளுன்னு தெரியல, மல்லித்தூள் தான். ஓகே, போட்டு கிண்ட ஆரம்பிங்க, நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்க கலர்றாங்க பாருங்க, போடுங்க நல்லா நல்லா கலாரி எல்லா மசாலாவும் கறியில் ஏறணும். போட்டு ரெடியானதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசி கழுவி வச்ச அரிசியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு ஒரு கிண்டி கரண்டியால் ஒரு கிண்டி கிண்டிட்டு அப்புறமா விசில் போட்டு மூடிடுங்க. ஒன்று இல்லை ரெண்டு விசில், நீங்கள் போடுற அரிசியை பொறுத்து இருக்குது. ஒரு விசிலில் இறக்கலாம், ரெண்டு விசிலில் இறக்கலாம். நாங்கள் ரெண்டு விசிலில் இறக்கிட்டோங்க. எங்களுக்கு சாப்பிட ரெடியாக வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம், பண்ணிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சு. இந்த வீடியோ பார்க்க கேட்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்.